என் தேவனாகிய கர்த்தர் என்னை பெருக பண்ணினார். நான் பெருகி வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருப்பேன். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் இதுவரையிலும் என்னை சுமந்து கொண்டு வந்தார், இனிமேலும் சுமந்து கொண்டு போவார். என் தேவனாகிய கர்த்தர் என் கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியால் எனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. நான் என் சத்துருக்களுக்கு பயப்பட மாட்டேன், ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் தாமே எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் எனக்கு மிகவும் சமீபமாயிருக்கிறார். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது? நான் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவேன். நான் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நான் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நான் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் அவர் எனக்கு கொடுப்பார். நான் என் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். புச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். கர்த்தர் என் கர்ப்பத்தின் கனியையும் என் நிலத்தின் கனிகளாகிய என் தானியத்தையும் என் திராட்சை ரசத்தையும் என் எண்ணெயையும் என் மாடுகளின் பலனையும் என் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் சகல மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் என்னை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தந்தருளுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக கடந்து போகிறவர். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல சத்துருக்களை அழிப்பார். அவர்களை எனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். நான் சுதந்தரிக்கப் போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் என் மேலும் எனக்கு கர்த்தர் தரும் சுதந்திரத்தின் மேலும் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தபடியினால் நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நானோ கடன் வாங்குவதில்லை. நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன், அவர்களோ என்னை ஆளுவதில்லை. கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் என்னை சிறந்திருக்கும்படி செய்வார். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கர்ப்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளின் மந்தைகளுமாகிய என் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் கூடையும் மாப்பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் எனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். நான் என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் எனக்கு ஆணையிட்டபடியே என்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு எனக்கு பயப்படுவார்கள். கர்த்தர் என் கர்ப்பத்தின் கனியிலும் என் மிருக ஜீவன்களின் பலனிலும் என் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் மழை பெய்யவும் நான் கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நான் பலங்கொண்டு திடமனதாயிருப்பேன். என் சத்துருக்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் மாட்டேன், ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். அவர் என்னை விட்டு விலகுவதுமில்லை, என்னை கைவிடுவதுமில்லை. ஆகவே நான் பயப்படவும் கலங்கவும் மாட்டேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும்
பலனை எனக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் நான் உண்ணும்படி செய்தார். நான் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடே சுகமாய் தங்கியிருப்பேன். அவர் என்னை எந்நாளும் காப்பாற்றி என் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் என்னை ஆசீர்வதிப்பார். ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் என்னை ஆசீர்வதிப்பார். என் அலங்காரம் தலையீற்று காளையின் அலங்காரத்தைப் போலவும் என் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். இரும்பும் வெண்கலமும் என் பாதரட்சையின் கீழிருக்கும். என் நாட்களுக்கு தக்கதாய் என் பலனும் இருக்கும். எனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். இஸ்ரவேலாகிய நான் பாக்கியவான், கர்த்தரால் இரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய எனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமாயிருக்கிறார். என் சத்துருக்கள் எனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நான் மிதிப்பேன்.